அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வருஷமாக தான் இருக்க போது, ஹாப்பி நியூ இயராக இருக்க போது, புதிய வருடம், ஹாப்பி நியூ இயர். மீனராசியை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, அந்த மாற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை பாதை மாறுமா, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த கடன் சுமைகள்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், குடும்ப பொறுப்புகளை எப்படி சமாளிக்க போகிறோம், அந்த மாதிரி பலவிதமான மனக்குழப்பங்களிலும் மன கவலைகளிலும், ஏதாவது வெளிச்சம் தெரியாத வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கத்தை தருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் தொடர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்குமே ஆனால் முற்பிறவில் செய்த கர்மா வினைகளின் பிரகாரமே அந்த பலாபலன்களை பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்து வருகிறார். இப்போ இதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது உங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதத்தில் இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான்
உங்க ராசிக்கு 11வது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைகிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி சமாளிக்க முடியும் என்று கேட்பீர்களே. ஆனால் மீனராசி அன்பர்களே, 2-9 உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகின்ற பொழுது தனகாரகனாகவும் லாபகாரகனாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 10 அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து 2-12 அமர்ந்திருக்கிறார். பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னாலே இந்த ஒரு காரணம் போரும் மீனராசிக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக, ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வி பெற்றிருந்த ஒரு விஷயம், அது இனிமேல் நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் மீண்டும் இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அது முன்னாடி வந்து சக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக இந்த மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. அப்போ இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கோ இதை போலதான் வருஷம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், இது கூடுதலான நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில், வெற்றியடையக்கூடிய வகையிலே அமைகிறது. அதே போல வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் ஜாப் இல்லாமல் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறையவே உருவாகும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் சொன்னால் பணியிடைய மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருதல், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் இவை எல்லாமே சுபத்துவமாக இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்கு சந்தோஷமான மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பலுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினர் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.